Real News செய்திகளை உங்களுக்கு வழங்குவோம் Chenyan Agencies, authorized dealers for Live Fast Battery, UPS Solar Panels and Water Purifier. Chenyan Agency, Saravana Complex, Udiyalur, Kovai. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். கோவை பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் நாயக்கன்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றார். கோவை பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அசோகபுரம் ஊராட்சி, பன்னிமடை ஊராட்சி, நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி, சோமயம்பாளையம் ஊராட்சி, தடாகம் ஊராட்சி உள்ளிட்டவற்றில் நடந்த கிராம சபா கூட்டங்களில் காரசார விவாதம். கோவை பன்னிமடை ஊராட்சி தாளியூர் கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் கலந்து கொண்டார். முன்னதாக பன்னிமடை பேருந்து நிறுத்தத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் நாயக்கன்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராயர் ஊத்துப்பதி கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி தலைவர் சத்யபிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் பொதுமக்களிடம் அப்பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அங்கு நிலவும் குடிநீர் பிரச்சனை குறித்தும் கோவனூர் பகுதியில் குரங்குகள் அட்டகாசம் குறித்தும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அவர்களிடையே பேசிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து பகுதிகளிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்தல், தெருவிளக்கு, சாலைகள் பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதன் மீது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த கிராம சபா கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக், ஒன்றிய கவுன்சிலர் ஆறுசாமி, துணைத் தலைவர் சின்னராஜ், ஊராட்சி கவுன்சிலர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள் உள்பட பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் அசோகபுரம் ஊராட்சி கிராம சபா கூட்டம் ஊராட்சி துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சியினருக்கும் ஊராட்சி நிர்வாகத்தினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. இக்கூட்டத்தில் ஊராட்சி கவுன்சிலர்கள் முருகம்மாள், நாகராஜன், பிரேமா, சங்கீத பிரியா, சதக்கத்துல்லா, பாலாஜி நகர் பார்த்திபன், பிரசன்னா, சுதாகர், நடராஜ், ஜெயப்பிரியா, சக்கையா, சுதா, செல்வகுமார், அதிமுகவைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி, நாகராஜன், டெம்போ ஆறுமுகம், ஊராட்சி செயலர் லீலா கிருஷ்ணன், திமுக சார்பாக அசோக்குமார், செந்தில் ராஜா, விஜயன், ரவிச்சந்திரன், சோமேஷ், செந்தில்குமார், சங்கர் பிரதாப், நவநீத கிருஷ்ணன், மணிகண்டன், வீரப்பன், சபரீசன், ஐடி விங் நிர்மல்குமார், ரவிசங்கர் பிரபு, ரமேஷ், சுந்தர்ராஜ், பாஜக சார்பாக முத்துக்குமார், மோகன்குமார், பாலமுரளி, கிருஷ்ணகுமார், பிரபாவதி, விஸ்வநாதன், மணிகண்டன், செந்தில், பாலமுரளி, சேகர், ரங்கநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்பட பலர் பங்கேற்றனர். அதேபோல் சோமயம்பாளையம் ஊராட்சியில் ஊராட்சித் தலைவர் ப. ரங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர், துணைத் தலைவர், ஊராட்சி கவுன்சிலர்கள், ஊராட்சி செயலர் உள்பட பலர் பங்கேற்றனர். கிராம சபா கூட்டத்தில் சோமயம்பாளையம் ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களிடம் குறைகள் கேட்டறியப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கோவை நஞ்சுண்டாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சித் தலைவர் கார்த்திகேஸ்வரி சுந்தரராஜன் தலைமையில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் வி கே வி சுந்தரராஜ், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, அரசு பார்வையாளர்களாக பிடிஓ அனிதா மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி செயலர் ஈஸ்வரி உள்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் தடாகம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்திற்கு ஊராட்சித் தலைவர் சவுந்தரவடிவு ஆனந்தன் தலைமை தாங்கினார். காரசார விவாதத்துடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணைத் தலைவர், கவுன்சிலர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள் உள்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பன்னிமடி ஊராட்சியில் தலைவர் ரத்தின மருதாச்சலம் தலைமையில் தாளியூர் பகுதியில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் துணைத் தலைவர் அருண்குமார், கவுன்சிலர்கள் சாந்தி, ராமச்சந்திரன், கவிதா, கோபால்சாமி, செல்வராஜ், மாரித்தாய், விஜயலட்சுமி, சுப்ரத்தினம், சாந்தி, விஸ்வநாதன், குமார், ஜெயமணி, முருகேஷ், வாசுமணி, வருவாய் ஆய்வாளர் ஆகாஷ்குமார், கிராம நிர்வாக அதிகாரி பிரேம்குமார், ஊராட்சி செயலர் தேவி உள்பட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து குறைகளை மனுவாக வழங்கினர். பன்னிமடை ஊராட்சிக்கு உட்பட்ட தாளியூரில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்திற்கு பார்வையாளராக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், காங்கிரஸ் வட்டார தலைவர் மோகன்ராஜ், ஒன்றிய கவுன்சிலர் ஐயாசாமி, திருநாவுக்கரசு, ஊராட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காமராஜர் நினைவு நாளை ஒட்டி பன்னிமடை பேருந்து நிறுத்தத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மயூரா ஜெயக்குமார் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.